அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் பெருமளவான மக்கள் கூட்டம். இலங்கையில் பாடசாலை நடைமுறைகளில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். மூடப்படும் மதுபான கடைகள் வெளியாகிய அதிரடி அறிவித்தல். இலங்கையில் பரவும் மற்றொரு அபாய நோய் ஒரு வாரத்தில் 2400 பேர் அடையாளம். மேலும் 11 அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. குறித்த 11 உணவுப் பொருட்களில் சீனி, பருப்பு, மா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பதிவு செய்யப்பட்ட மீன், பால்மா, உலர்ந்த நெத்திலி, காய்ந்த மிளகாய் மற்றும் கடலை ஆகியவை உள்ளடங்கும். சீனி மற்றும் பருப்புக்கான கட்டுப்பாட்டு விலையை முதலில் நிர்ணயிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது சந்தையில் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன. ஒரு கிலோ அரிசியின் விலை 250 ரூபாவை நெருங்கும் நிலையில் ஒரு கிலோ சீனியின் விலை 300 ரூபாவை தாண்டியுள்ளது. ஒரு கிலோ பருப்பின் விலை 600 ரூபாவை தாண்டியுள்ளது. பால்மா சந்தையில் விற்கப்படுவதில்லை. ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் விலை 1800 ஆக உள்ளது. பல கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சில சதோச விற்பனை நிலையங்களில் அலமாரிகளில் கூட மளிகைப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையை காணலாம். இதேவேளை ஒரு கிலோகிராம் வெள்ளை மற்றும் சிவப்பு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. நேற்று முதல் இந்த உத்தரவு நடைமுறைக்கு வருவதாக அதிகார சபையின் தலைவர் சாந்த தேசநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் பெருமளவான மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததன் காரணமாக அங்கு பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. நீண்டவாறு இறுதி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் சொந்த இடங்களுக்கும் நகர்ப்புற மக்கள் விடுமுறையை கழித்து தூர பிரதேசங்களுக்கு செல்வதற்கான கோட்டை புகையிரத நிலையத்தில் அலைமோதிக் கொண்டுள்ளனர். இன்று காலை 8:30 மணியளவில் புறப்பட்ட பதுளை புகையிரதம் கோட்டை புகையிரத நிலையத்திலேயே மக்கள் கூட்டத்தினால் நிரம்பி வழிந்துள்ளது. அதன் காரணமாக ஏராளமானோர் புகையிரதத்தில் ஏறிக்கொள்ள முடியாமல் போன நிலையில் புகையிரத நிலையை அதிபரை சந்தித்து தங்கள் பயணச்சீட்டுகளின் கட்டணத்தை மீளத்தருமாறு வற்புறுத்தியதன் காரணமாக அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதேபோன்று மாத்திரை புகையிரதத்திற்கான பயணச்சீட்டை பெற்றுக் கொண்டவர்களில் பெருந்தொகையானோருக்கு புகையிரதத்தில் ஏறிக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கமான மக்கள் கூட்டத்தை விட சுமார் 5 மடங்கு அளவிலான மக்கள் இன்று புகையிரத நிலையத்தில் நிரம்பி வழிந்ததாக தெரிய வந்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை பிரிவுகளாக பிரித்து வாரத்தில் 3 நாட்கள் பாடசாலைக்கு அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு கல்வி அமைச்சிடம் இந்த யோசனையை முன்வைத்துள்ளது. எரிபொருள் நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைதூர பகுதிகளில் இருந்து பாடசாலைக்கு வரும் மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளில் இணைக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மதுபான கடைகள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் கடியாட்ட விடுதிகள் என்பன மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 13 திகதி அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 14 திகதி அனைத்து மதுபான கடைகள், பல்பொருள் அங்காடிகளில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் சூதாட்ட விடுதிகள் ஆகியவற்றை மூடுமாறு பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் வாரங்களில் இந்த நோய் வேகமாக பரவும் அபாயம் காணப்படுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த மாதத்தின் முதல் 8 நாட்களில் 2416 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மருத்துவர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அத்தோடு மேல் மாகாணத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் கொழும்பு, கமஹா, களுத்துறை, கண்டி, காளி, யாழ்ப்பாணம், கேகாலி மற்றும் ரத்னபுரி என அதிக ஆபத்துள்ள 8 மாவட்டங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
இதேவேளை நாடளாவிய ரீதியில் 82 சுகாதார வைத்தியதிகாரி பிரதேசங்களை டெங்கு பரவும் அபாயமுள்ள பிரதேசங்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாவட்டத்தில் இம்மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் இவ்வருடம் இதுவரை 26,622 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் பெருமளவான மக்கள் கூட்டம். இலங்கையில் பாடசாலை நடைமுறைகளில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். மூடப்படும் மதுபான கடைகள் வெளியாகிய அதிரடி அறிவித்தல். இலங்கையில் பரவும் மற்றொரு அபாய நோய் ஒரு வாரத்தில் 2,400 பேர் அடையாளம்.